வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இங்கே முதலில் அழகாக பேசிய அருமைக்குரிய நடிகவேல் எம் ஆர் ராதாவின் புதல்வர் அண்ணன் ராதாரவி அவர்கள், அதிலிருந்து ஆரம்பத்திலேருந்து ரொம்ப பழக்கம். நான் ஹீரோவான முதல் படமே ராதாரவி வீட்டுக்கு ரைட்டில் நான் குடியிருக்கும் பொழுது அந்த ரவியின வீட்டிலேருந்து முத முதல் இன்றைக்கி ஹீரோவை கொண்டு கூப்பிட்டாங்க. அதிலேருந்து எத்தனையோ படங்களில் அவர் நடித்த உதவி டேரக்டர் இருந்திருக்கேன். அவரோடு நடித்த என்னை விட்டு போகாது, பொங்கியூருங்காவேரி, ராசாவன் நம்பி, மூணு படமே ஹிட்டு. இது நாலாவது படம். கிட்டத்தட்ட 89க்கு அப்புறம் இப்போ தான் ஆக்ட் பண்ணார் ரவியன் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரவியன் கூட நடிக்கிறது. அதே மாதிரி நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள், இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்கலாம். இதில் ஹீரோ வந்து கதையும் திரைக்கதையும் தான். இரண்டாவது ஹீரோ சாமானியன் டைட்டில். அந்த சாமானியனுடைய வெளியீட்டு டீசர் வெளியீட்டில் வந்திருக்கும் எல்லாம் இங்கே எல்லோரும் இருக்கான். பேர் அந்த சா தேசம் சினேகன் சாரே சொல்லிட்டேன். கவிஞர் அவர் அழகாக இருக்கார். அவர் நடிக்கிற ட்ரீ பண்ணாலும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ராகேஷ் சார், பாஸ்கர் சார், ஹீரோயின் பேர் என்னென்ன, நக்ஷா அவர்கள். ஏன்னா ஜோடி இல்லை, எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணாலும் அதில் ஹெல்ப் பண்ண விட்டார். இங்கே கூட வர்றது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கனகா வர்றதா இருந்துச்சு, ஆனால் சந்தான பேர் வந்தோன்னே அது வரமாட்டேன் போயிடுச்சு, விட்டு போயிருக்கேன். அழகாக பேசி போனால் அவர் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, போகிறோம் இல்லை நான் இருக்குன்னு நீங்கள் வந்துருக்காரு. இதே தேட்டரில் தான், கிருஷ்ணன் தேட்டரில் நான் கரகாட்ட ரிலீஸ் அன்றைக்கி நான் கங்கை மரண்ண எல்லாம் வந்து இங்கே பார்த்தான். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு தேட்டர்லேயே, மிகப்பெரிய விழா நடந்த இந்த ஊர்லேயே வந்து இந்த தேட்டர்லேயே வந்து இந்த சாமியின் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறேன். வே முந்தா நாள் நைட்டு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இடம் மாறியாச்சு, அது கிருஷ்ணனித்தில் போடுறாங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு சொன்னோன்னு வேணால் நிறைய இடம் இருக்கும், உங்கள் மன்றங்கள் வர சொல்லு சொன்னாங்க. நேற்று காலையில் ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன். அந்த ஒரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடனடியாக அங்கிருந்து எல்லாம் கிளம்பி இங்கே வந்து பெருமை சேர்த்த எனது உடம்புறவா சகோதரர்கள், என் தாய் தந்தையோட மதிக்கிறவர்கள், என் ரசிகர்கள், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்ன வாங்கடா வாங்கின மாதிரி ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அத்தனை வெற்றி படங்கள். நம்ம ஊர் நல்ல ஊர்லேருந்து பாட்டுக்காரிலேருந்து 88 படம், 89 எட்டு படம், 8 படம், 94 படம், 20 படம் கண்டினியூவாக ஹிட்டு கொடுத்த ஒரு ஹீரோனா அது காரணம் இந்த தமிழக தாய்மார்களும் என் மன்றங்களும் மன்ற சகோதரர்களும் இதுதான் காரணம். நான் ரொம்ப நேரம் பேச நினச்சேன், ஆனால் கடைசியாக என்னென்னா ஒரே விஷயம் இல்லையோ, இப்போ பேசிவிட்டு லாஸ்ட்டில் தருவாங்க, டைம் பத்தாது. அடுத்த ஷோ வாங்கினீங்களா? அதே நேரத்தில் வந்து இங்கே உண்மையிலே முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து பத்திரிகையாளர்கள், நான் வந்து மேக்ஸிமம் மேடையில் ஒரு மைக்கு இருக்கும், அதில் ரெண்டு மைக்கு இருக்கும், இத்தனை மைக்கு இத்தனை கேமரா தான் ஃபஸ்ட் டைம். அதனால் எனக்கு வந்து மனசார பாராட்டுன்றது எந்த விஷயமாக இருக்கட்டும், அது சினிமாவோ அரசியலோ பொது வாழ்க்கையோ பொது நிகழ்ச்சியோ, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரே மூலதனம் பத்திரிகையாளர்களும் ஊடகங்கள் தான். ஊடகங்கள் டிவியில் செய்தியாளினா எப்படி போய் சேர் மக்கள்கிட்ட போய், அப்படிப்பட்ட பத்திரிகையாளர் பாராட்டியே தெரிய வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் மேதை ஆய் பண்ணும்போது நினச்சேன் 44 படம் ஹீரோ ஆகிட்டப்பா, ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு உரிமை ஜாஸ்தி ரைட்ஸ் உண்டு எனக்கு. 5 தேட்டரில் வேலை செஞ்சேன், 5 டிக்கெட் கிளிக்கிறது, கொடுக்கறது, கேஷியர், ஆப்ரேட்டர், அத்தனை போஸ்ட் ஓட்டுறது, பெயிண்ட் பண்ணுறது, எல்லா வேலையும் 5 பார்த்துட்டு மெட்ராஸ்க்கு வந்து 2 கஷ்டப்பட்டு டைரக்டர் அசன்டேட் ஆகி 40 வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இத்தனை வருஷம் புரியுங்க, நான் அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணி இதை வந்து உண்மையிலேயே எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு எண்ணங்கள் உருவாகுது. எல்லாரும் சொன்னாங்கண்ணா ஹீரோவை தாண்டி போகிறான், ஹீரோவை தாண்டி போனோம், நான் என்ன சொன்னேன்னு தெரியல, ஆனால் அப்படி போட்டது நல்லதாக போச்சு. அவர் மனசில் வந்து நான் வந்துட்டேன் பாருங்க, நல்லதாக போச்சு. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை திரைக்கதை ஃபஸ்ட்டு ஹீரோன்னு சொன்னேன், சாமானியன் செகண்ட் ஹீரோ, மூணாவது ஹீரோ
இந்த கதைக்கு திரைக்கதைக்கு ஏன் நான் நடித்தா நல்லா இருக்கும்னு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு வந்த அண்ணன் வி மதியழகனும் டாக்டர் ராஜகிஷ் அவர்களும் மூணாவதுக்கும் நாலாவது தான் நான் பாஸ்கரன் பாஸ்கர்னு சொன்ன மாதிரி அவங்க சிஸ்டர்லாம் இருக்கும்போது எல்லா படங்களும் அவங்க தான் ஹீரோயினிக்கு வாய்ஸ் தண்ணி கொடுக்கும். அருமையான நண்பர், ரொம்ப வருஷம் பழகம். அவர் சொன்ன மாதிரி அப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் சார், ஆரம்பத்தில் நான் அசண்ட் ஆகும்போது அவர்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட். அப்படிப்பட்ட அவர் பாஸ்கர் வந்து பரவாயில்ல, ஒரு ஒரு சின்ன விட்டு தான் ஒரு அப்படியே ஒரு ரெண்டு ஷாட் தான், அந்த ஷாட்டு லோ ஆங்கிள் வைக்கும்போது கூட அதை குதிச்சு போகிறார், கால் கூட நடிக்கிதா இருக்கு. அவன் சொன்ன மாதிரி கெட்டப்போ அந்த கண் டாக்டர் சொன்னார், நல்லா வித்தியாசமாக இருக்கு. நான் ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு ஷாட் தான் வர்றேன், மற்றவங்களும் ஃபுல்லாக வர்றாங்க. அவர் அவர் நிறைய வர்றாரு, அவர் இன்ஸ்பெக்டர் அவர் இன்னொருத்தர் அவர், ஆனால் நல்லாயிருக்கு, ஷார்ப்பாக இருக்கு. ஆனால் சாமானியன் டைட்டில் வச்சு விட்டு இதை என்ன அப்படி துப்பாக்கி சொல்கிறாங்கன்னா அதுதான் அந்த படத்தினுடைய கதையும் கரு. எல்லாருக்கும் தெரியும், என் ரசிகர்கள்லாம் என் தாய்மார்கள்லாம், ராமராஜன் துப்பாக்கி பிடிச்சி என்ன பண்ணுவார், ஒரு வயக்காட்டில் இருந்தவராச்சே கிராமத்தில் இருந்தவராச்சே இவரை கொண்டு போய் துப்பாக்கினா யோசிப்பாங்க, ஏதோ இருக்குடா இல்லைன்னு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையிலேயே அவங்களோட தன்னம்பிக்கை தைரியம் பாராட்டணும் சார். ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அந்த தன்னம்பிக்கும் தைரியம் வந்தால் சினிமா உலகம் ஓகன் இருக்கு, ஒரே நேரோட போக முடியாது. பல பாதை இருக்குது, குறுக்கு பாதை இருக்குது, சர்ப்பாதை இருக்குது, பைபாஸ் இருக்குது, அந்த மாதிரி போகணும். அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பாராட்டணும். கதையை சொன்னார் டைரக்டர், கேட்டுக்கிட்டே வந்தேன், இவங்க எத்தனையோ கதை சொல்லிட்டாங்க, நானும் கேட்டுதான் இருக்கேன், ஏதாவது ஒன்று மாட்டுமானு, ஒன்றுமே மாட்டலாம், எதுவுமே மாட்டலை. ஏன்னா இப்படி நடிக்கிறது அது 100 கோடி கொடுத்தாலும் தாறு மாறாக நடிக்கிறதுக்கு நான் வந்து தரங்கட்டு போன வர்க்கத்தில் பிறக்கல புறத்தில் எம்ஜிஆர் வெளில வந்தவங்க, நான் அவர் சொல்லிக் கொடுத்த வழி ஒரு நல்லவனை ஃபாலோ பண்ணுறா. அதப்பா நான் தேட்டரில் வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு 3 ஷோ டெய்லி பார்ப்பேன், தலைவர் படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரவிச்சந்திரன் படம், ஜெய்சங்கர் படம், ஜெமினி படம், எஸ்எஸ்ஆர் படம், முத்துராம் படம், சிவகுமார் படம், எல்லா படமும் விட்டாலத்திரைய பேய் படம் கூட பார்ப்பேன், புராண படம் பார்ப்பேன். ஆக அப்படி தேட்டரில் வேலை செய்யும்போது என்னடா இவர் மட்டும் கலர் கலராக சட்டை ஓட்டு வர்றார், இவர் மட்டும் லேடிஸை தப்பாக பேச மாட்டார், குடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார்னு நான் ஒவ்வொரு ஷோவும் வாட்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு அவர் பிடிக்குது, எல்லா ஹீரோ வித்தியாசம் இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து என்னென்ன மனசில், இது வேண்டாம், எதுக்கு எதுக்கு வேண்டாம், வந்தால் வரட்டும் வரணும் போகட்டும். இந்த எண்ணெய் விட்டு போகப்படம் கூட ஃபஸ்ட்டு அந்த ராஜானி மியூசிக்குக்காக ஒரே ஒரு சாங் மட்டும் நான் பண்ணேன். அதனால் வந்து என்னென்னா இன்றைக்கு வரைக்கும் கேட்பாங்க, தம்மடிக்க மாட்டாரா இந்த வேடிக்க மாட்டோம், எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. ஆனால் 45 படம் போட்டாங்க பாருங்க, 45 ஃபிலிம்ஸ். நான் நினச்சது ஒரு 50 படம் நடிச்சுட்டு 50 படம் ஹீரோங்கிறது நான் தான் தெரியும், நான் எனக்கு தெரியும். 50 படம் சோலோ ஹீரோ இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை, நீங்கள் வரலாறு பண்ணி பாருங்க, எனக்கும் தெரியும் சினிமா வரலாறு. ஆரம்பத்தில் இருந்த 50 படம் சோழ ஹீரோ யாருமே இல்லை, எனக்கு அமைஞ்சிச்சு, நானாக போய் கூப்பிட்டேன், அது வந்துச்சு நடித்தேன் போனேன், நான் இந்த மேட்சம் நடிக்க மாட்டேன் வந்துட்டு போவேன். அது எந்த படம் கட்டும், பாட்டுக்காரனாக கட்டும், கரகாட்டக்காரன் கட்டும், அதுமாதிரி நம்ம ஊர் நல்ல ஒரு முதல் படம் இங்கே அறிமுகப்படுத்த குருநாதர் அமரர் அண்ணன் வி அழகப்பன் சார் டைரக்டர், அண்ணன் ராகேஷ் சாரை பார்க்கும்போது எனக்கு அழகப்பன் சார் பார்க்குற மாதிரியே இருக்கு. எனக்கு இந்த படம் வந்து 44 படத்தில் இல்லாத டென்ஷன், ஒரு உணர்வு, ஏதோ ஒரு பதட்டம் இந்த படத்தை இருக்கு. ஏன்னா இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் கொஞ்சம் என்னை உஷார்படுத்துது. முதல் படம் மாதிரி பயந்து பயந்து நடிக்கணும் இருக்கு. டைரக்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக 44 வருஷம் ஆச்சு மெட்ராஸ்க்கு வந்து, இது வரைக்கும் நான் தாடி வச்சதில்லை, எங்கே போனாலும் தாடி வைக்க மாட்டேன். நான் 44 இயர்ஸ் ஆச்சு மெட்ராஸ்க்கு வந்து, 44 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் வரப்போகுது மெட்ராஸ் வந்து, 78 வந்தேன் படமும் 45 படம் வரப்போகுது. நீங்கள் என்ன நினைக்கிற, நான் நினச்சேன் வருஷத்துக்கு ஒரு படம், 45 வருஷம் நான் சொல்லி ஆக்ட் பண்ணேன் எம் நியூஸ். ஆனால் இன்றைக்கும் விடாமல் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ரசிகம் மட்டும் கேட்குறாங்க, அண்ணன் படம் படம் என்ன ஆனாலும் சொல்லிட்டேன், எப்படி வந்தாலும் நான் எப்பவும் சொல்கிறேன் சத்தியமாக, சாமானியனா நான் மட்டும் இல்லை, இவங்க மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய உடன்பிறப்பு மன்றத்தில் அனைவரும் சாமானியனாக வாழ்கிறாங்க, யாருமே பெரிய கோடீஸ்வரர் இல்லை, பணக்காரர் இல்லை, சராசரி மனுஷனை வாழ்கிறாங்க. நேற்று காலையில் சொன்னிக்கு வந்திருக்கலாம், இந்த மன்ற மாணவர்கள் குமார் இருந்திருக்காரு, ஆரியகுமார், அவர் ராஜ அண்ணன் ராஜேந்திரன்,
ஆட்டோ கண்ணு எல்லாம் கம்ப்ளீட் நராமசாமி எல்லாம் நீங்கள் வந்துருக்காங்க. இந்த அண்ணன் இளங்கொண்ண பிவியன் எல்லா அரசுக்கு அரசு எல்லாமே சொல்லி கொடுக்கட்டும். என் சார் கொஞ்சம் முதல் சொன்னால் எல்லாம் சொல்லிக்கலாம். ட்ரெயில் அது வந்துருக்கு அது சொல்லிட்டேன் முதல்ல எல்லாம் வரணும்னு கேட்டாங்க. வேணாம் மலைக்கு வாங்க அங்கே ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப அதாவது அந்த குறுகிய காலத்தில் கூட பார்க்கணுங்கிறதுக்கு அந்த வேகம் இன்றைக்கி சத்தியமாக லைஃப்பில் யாரை மறந்தாலும் சரி நான் கடைசி வரைக்கும் மதிக்கிற ஒரு ஆள் அண்ணன் மதியிருக்கிற ஒரு ராகேஸ்வரர் இந்த நேரத்தை அந்த படம் பண்ணது. அதேமாதிரி லைஃப்லாம் நான் கடமைப்பட்டிருக்கிறது என்னுடைய ரசிகமன்ற உடன்பிறப்புகள் அது வந்து பெரிய விஷயம் யாராருக்கும் வரும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஈஸியான வார்த்தை மக்கள் நாயகன். மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது மக்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாரும் பண்ணுறாங்க எல்லாரும் குடிக்கிறோம் எல்லாரும் கம்பெனியும் எப்படி இல்லையே நமக்கு பிடிக்கல. இப்போ மலேசிய மந்திரி சார் வந்து வந்துடுறாரு குலசேகரன் சார் போயிட்டு அந்த சட்டையை பார்த்தோன்னா மலேசியான்னு தெரியும். அது மலேசிய பத்தே சட்டை எங்கள் ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சட்டையை பார்த்தா ஏன் சட்டை இந்த கலப்பட நாங்க. ஆனால் அவர் உஷார் இந்த படத்தில் உங்கள் கலர் வரவே கூடாது அவர். ஸோ அவருடைய டைரக்டர் எனக்கு கொண்டு வரேன்றது இந்த அவருடைய கெட்டப் வந்து அவளுக்கு உருவாக தாடி வச்சு மீசை வச்சு ஒரு டைப்பாக அவர் பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் அந்த கதைக்கு கரெக்டாக வரும் ஃப்ளாஷ்பேக் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி வரும்ட்டு கதையை சொன்னால் இவர் இன்ட்ரோ சொன்னார் நான் எத்தனையோ படம் கேட்டிருக்கேன் நானும் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் கேட்டிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோ மாதிரி இது வரைக்கும் உலகத்தில் எந்த படம் வரல. அதை யாராலும் கணிக்க முடியாது. அதே எங்கள் படத்தில் யார் அந்த ஒவ்வொரு கொலையாக பண்ணுறதை கண்டுபிடிக்க முடியாமல் கடைசி தெரியுமோ அதையும் அந்த படத்தில் இன்ட்ரோல் ஸ்டாப் பண்ணார் சார் சூப்பர். நான் டைரக்டர் ஹீரோ தான் ஆனால் இன்ட்ரோல் நினைக்கவே இல்லை. பெரிய சார் அருமையான இன்ட்ரோல் ஒரு படத்துக்கு ஆரம்பம் எப்படியோ அதேமாதிரி பாதி இடவேளை இடவேளையில் தான் போயிட்டு வேமா வரும் உள்ளே வருவோம். அவர் சொல்லும்போது அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு ஃபைட்டு இருக்கா இல்லை ஒரு சாங் இருக்கா இல்லை இங்கே கதை நான் உட்கார வச்சுக்காரு என் கூட பாரு பார்த்து சாரில் நான் கேட்கணும்ல ஹீரோ தான் சொன்னீங்க ஹீரோ தான் கேட்கணும்ல சார் நீங்கள் இன்று வரைக்கும் கதை சொன்னீங்க இதில் எனக்கு ஜோடி இல்லை பாட்டு இல்லை ஃபைட் இல்லை கேட்டேன்னா ஏன் கதை இந்த நேரத்தில் இந்த மட்டத்தில் இது ரொம்ப பிரமாதம் சார் எனக்கு போக்கி செகண்டாக சொன்னாங்க அருமையாகவும் மாட்டு ஆ சொன்ன மாதிரி நாங்கள் உங்களை நானும் ஒரு டயர்டர் அங்கே நேரம் சார் கரை சொன்னேன் பண்ணிட்டாங்க. நிச்சயம் யார் தடுத்தாலும் சரி என்றைக்கும் எந்த காலத்திலையும் சாமானியன் வரலாறையும் மாற்றவே முடியாது அதை திருத்தவே முடியாது. அந்த டைட்டில் எனக்கு பயங்கரமான மோகம்ங்க. டைட்டில் வந்து ரொம்ப பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் மாதிரிங்க அது சும்மா இல்லை டைட்டிலுங்கிறது பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் சார் மதியலைன்னா இன்றைக்கி எத்தனையோ வருஷம் 100 வருஷம் ஒரு பேர் ஒரு குழந்தை பிறந்த என்ன பண்ணுறான் உடனே ஜோசியன்ட்டு ஓடுறோம் ஒரு படம் டைரக்டருக்கு டைரக்டர் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படம் எடுத்துக்க முடிஞ்சு ரெடி ஆகிட்டுருக்கணும் இங்கே அப்போ பொண்டாட்டிக்கு பிள்ளை வந்துடும் பிள்ளை பிறந்தோன்னா பார்த்துட்டு ஓடி என்ன டக்குன்னு வேறு ஜோசிச்சு ஓடுவார் பிள்ளை பிறந்துருச்சு என்ன ராசி என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன இன்சியலில் பேர் வைக்கலாம் உடனே அவரை சொல்லுவார் உடனே தேடி பிடிச்சி நீங்கள் கே வைங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் டைரக்டர் வந்து படம் டைரக்ட் பண்ணவர் அந்த பையனுக்கு கே கண்ணன் வச்சுட்டேன் அந்த படம் ஹிட்டாகி போச்சு. சரி பையன் வந்த நேரம் படம் ஹிட்டு ஓகே அடுத்த படம் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கான் பையன் அதேமாதிரி அடுத்த படம் வந்துச்சு அடுத்த படம் வரும்போது ரொம்ப மாதம் ஆயிடுச்சு மறுபடியும் குழந்தை பிறந்துச்சு ஓடுறாரா மொதல் படத்தை மொபைலுக்கு ஓடி ஓடி இல்லை நான் கேட்குறேன் என்ன அப்படின்னு நீ ரெண்டாவது என்ன பண்ணுவேன் அவன் என்ன ராசி அவன் என்ன சிறப்பு கேப்பில் இது உடனே ஓடுவேன் இப்போது யாரா ஒருத்தர் இல்லைப்பா மொதல் பையனுக்கு கண்ணன் பேர் வச்சுட்டேன் இப்போ டைம் இல்லை இது கண்ணன் 2 அப்படின்னு சொல்லுவோம்மா சொல்லுவோம்மா ஓ நான் டைரக்டர் தான் அவர் டைரக்டர் தான் இப்போ என் பையனுக்கு அருண் வச்சுருக்கேன் இன்னொரு பையன் இருந்தால் அருண் 2 வைப்பேன் ஏன் நான் ஏன் பிள்ளையே பார்க்கும் போது ஓம் பிள்ளையே பார்க்க மட்டும் உனக்கு ஜோசியம் ராசி இன்ஷியல் வேணும் அதுக்கப்புறம் 2 என்ன 2 எத்தனையோ கவிஞர் எழுதி கொடுத்து பாரு இந்த கவிஞர் சிநேக சக்கருக்கு எந்த ஒரு கவிஞனுக்கும் 1000 இல்லை 5000 இல்லை 50000 பாட்டு எழுதினாலும் எழுதின வார்த்தை வராது அதுதான் கவிஞ அதே மாதிரி திறமையை உள்ள மனித கொள்கிற தமிழ்நாடு எத்தனையோ டைட்டில் எத்தனையோ படம் பண்ணிக்கலாம் 5000 படம் எடுத்தாச்சு இவ்வளோ டைட்டில் இருக்குது அது என்ன 2 என்ன 2 2 விட்டா 2 கூட்டு போயிடுவோம் என் அமரண்ணே கூட கூப்பிட்டார் சந்தாபேதர் போயிட்டாரா அந்த தம்பி நம்ம கரகாரம் 2 போடுவோம் அண்ணே ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் வச்சாச்சு ஆடியாச்சு ஓடியாச்சு முடிஞ்சு போச்சு நீ அதை போய் தொடப்படாது இல்லை இல்லை நான் கனகா ஆ
அதெல்லாம் இந்த நார்மல் அப்படியே வந்தாங்க. அந்த டூன்ற வேலையை வேணாம். அப்புறம் ஒரு ரெண்டு விஜய் முண்டன் சார் வந்தார். வணக்கம் சார், இப்போ தான் பேசிக்கிட்டு நேரத்தையும் வந்துட்டீங்க காலையில், சொல்லுங்கள் சார் ஒரு படம் பண்ணும். சரி சொல்லுங்கள். டைட்டில் கோலிசோடா போச்சு, முடிஞ்சு போச்சு, அதுவும் முடிஞ்சிடும். அவ்வளோதான், நீங்கள் என்ன தான் சேர்க்க மாட்டேன், கோலிசா டூ பண்ண மாட்டேன். அதல்ல, இப்போ இந்த சாமானி என்ற வார்த்தை இன்றைக்கி எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அன்றாட வார்த்தை. அது எங்கே வந்து அமைந்து பாருங்க. இது போன வர்றதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேமராமேன் டைரக்டர் கதை சொல்கிறாரு, அந்த கதை கொஞ்சம் அவார்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரி நடிச்சு தொலைவு, எல்லாம் சும்மா போட்டு நம்ம ரோட்டில் வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். டைட்டில் என்னமோ சொன்னார், அழகர்னார், நமக்கு இந்த இதெல்லாம் வர கேரக்டர் மேலே நமக்கு சரியாக தட்டப்படுறது வேறு பேர். அவர் சாமானியனார், ஏ நல்லா சார் அப்படின்ட்டு ஒரு போனதுக்கு அப்புறம் தான் அம்மீர் ஒருத்தருக்கு அசு போயிட்டு வந்தாங்க. நல்லா டைட்டில் இல்லையா சாமானியன், இந்த டைட்டிலுக்காவது பண்ணி போடணும் கொஞ்சம். திடீர்னு வந்தால் இவங்க வந்து கதை சொன்னாங்க, டைட்டில் கொஞ்சம் மாற்றம் பேர் சார், திடீர்னு சார் சாமானியன் சார் சூப்பர் சார்ன்ட்டேன். இந்த டைட்டில் அவ்வளோ முக்கியமான அது. நீங்கள் பழைய காலத்து படம் பாருங்கள், எங்கள் வீட்டு பிள்ளையா அது எம்ஜிஆர், நம்நாடா எம்ஜிஆர், ஒளிவிளக்கா எம்ஜிஆர், பழைய ஆளு மறப்பாருங்க, எல்லோரும் படமும் கரெக்டாக ஞாபகம். அதனால் டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் சாமானியன் டைட்டில் நமக்கு வந்து சேர்ந்ததில்லை, அது இறைமுகத்து வரப்பிரசாதம், இறைமுகத்து வரப்பிரசாதம். அதில் என்ன நடிக்கிறது, நடிப்புக்கு என்ன சார் நடிப்பு நம்ம தடவை.